நான் உன்னை மறுபடியுமாக கட்டுவிப்பேன், நீயோ கட்டப்படுவாய். I will rebuild you again, you will be rebuilt. Again and again, we are being broken in life. மறுபடியுமாக உடைக்கப்பட்டிருக்கோம். யாராவது கேட்டிங்கன்னா ஐம் ப்ரோக்கன் லைஃப்ன்றாங்க, இல்லை நான் உடைக்கப்பட்டேன்றாங்க, ஐ பின் பிட்ரேடுன்றாங்க. கட்டுவோன்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை உடைச்சிடுறாங்க. அதனால் when we are going through this break and broken process, கத்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, ஐயா நான் மறுபடியும் கட்டுவேன்னு மட்டும் சொல்லலை, நீயோ கட்டப்படுவா, யூ வில் பி பில்ட்னா இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன், யூ வில் பி ரீபில்ட், இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் காட் இஸ் கிவிங் யூ. ஏன்னா நம்பிக்கை அற்று ஹோப் இல்லாமல் இந்த மாதம் நடக்கும் அந்த மாதம் நடக்கும் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு கத்தர் சொன்னார் கட்டிடுவேன்னு சொன்னார் கட்டன் பண்ணிடுவேன் சொன்னார் எப்போ நடக்குன்னா காட் இஸ் கன்ஃபர்மிங் யூ வில் பி ரீபில்ட், நீ திரும்ப கட்டப்படுவா, இது நடக்கும். கத்தர் அறகுறையாக விடுகிற தேவனில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கற்ற பணியில் கத்தர் இறங்கிட்டார், கட்டிய முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எரேமியாவின் புத்தகம் 31:4 ஜெரமியா 31:4 அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் இப்படியாக சொல்கிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் மேலத்தாளத்தோடும் ஆடல் பாடம் செய்கிறவன் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஐ வில் ரீபில்ட் யூ அகேன், யூ வில் பி பில்ட் ஓ வர்ஜன் இஸ்ரேல், அகெயின் யூ வில் டேக் அப் யூர் ட்ரிம்பிரில்ஸ் அண்ட் கோ அவுட் டு டான்ஸ் வித் ஜாய்ஃபுல். இது எப்போ சொல்லப்படுதுன்னா, ஒரு பக்கம் த என்டையர் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் இஸ் டிவைடட், நார்தன் கிங்டம் சதர்ன் கிங்டம் டிவைட் பண்ணிட்டாங்க, சரியா? அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் கிங்டம் தே வால் பீன் டேக்கன் கேப்டிவ் பை த அசிரியன்ஸ், அசிரியர்கள் எல்லாம் அவங்களை தூக்கின்னு போயிட்டாங்க. சதர்ன் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேபிலியன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹோப்லெஸ் ஸ்டேஜில் தேர் புரோக்கன். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர் ஐடென்டிட்டி, அவங்க அடையாளமான டெம்பிள் இஸ் பின் புரோக்கன். அந்த சைடில் கத்தரின் கோயில் உடைக்கப்பட்டது, எல்லாம் உடைஞ்சு அப்புறம் லிட்டரலாக சொன்னால் நாசமாக ஆயிட்டாங்க இஸ்ரேல். அந்த டைமில் கத்தர் திரும்பி சொல்கிறார், ஐயா இத்தனை வருஷமாக ஆச்சு, இத்தனை 150 வருஷமாகுது, ஆனால் திரும்ப நான் உன்னை கட்டுவேன். அப்படி நான் லீவ் யூ லைக் திஸ், யூ வில் பி ரீபில்ட். நம்ம எதிர்பாராத நேரத்தில் பல காரியங்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், பட் காட் இஸ் ப்ராமிசிங். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா உன்னை கட்டுகிற பணியில் ஆண்டவர் இருக்கார். நவ் வென் யூ டாக் அபவுட் ரீபில்டிங், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீபில்டிங்கும் போது கத்தர் உன்னை கட்டுவார்னா, ஹீஸ் கோயிங் டு ரீடிஃபைன் யுவர் ஐடென்டிட்டி. எப்பவுமே பாருங்கள், ஒரு புது பில்டிங் கட்டப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புது பில்டிங் அடையாளம் பழைய பில்டிங் வேறு, இந்த புது பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு இருக்கும், டோட்டலாக இந்த இமேஜ் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இவ்வளோ நாள் இஸ்ரவேலுக்கு ரீசெண்டாக அவங்களுக்கு இருக்கிற அடையாளம் தேர் ஆல் ப்ரோக்கன் பீப்புள். ஆனால் கத்தர் இப்போ திருப்பி கட்டுறாருன்னா அந்த ப்ரோக்கன் பீப்புள், உடைக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் இப்படி இருந்த ஒரு அடையாளத்தையே கத்தர் ரீடிஃபைன் பண்ணி ஹீ இஸ் கோயிங் டு கம் அவுட் வித் அ நியூ டெஃபினிஷன், நியூ டிசைன். உன்னை பார்க்கும்போது உன்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டிருக்கும். அண்ட் அதுதான் கத்தர் சொல்கிறார், ஐ ஆம் இன் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் யுவர் ஐடென்டிட்டி இன் த ரீபில்டிங் ப்ராசஸ். செகண்டு, கத்தர் ரீபில்ட் பண்ணும்போது, வென் காட் இஸ் ரீபில்டிங், இஸ் நாட் ஜஸ்ட் ரீபில்டிங் அவுட் ஆஃப் மர்சி. நிறைய நேரத்தில் வந்து நம்மளுக்கு கிருபை இறக்கம், கத்தர் கிருபையில் பண்ணுறாரு, இறக்கத்தில் பண்ணுறாரு இப்படி, அதனால் என்ன இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குப்பா, எஸ் அஃப்கோர்ஸ் இஸ் காட் மர்சி அண்ட் கிரேஸ் ஓவர் அஸ். ஆனால் God is rebuilding you not just because of mercy, he is rebuilding you because of the love he has upon you. இன்றைக்கி நிறைய பேர் இழந்துட்ட நம்பிக்கையை கத்தர் என்ன ஒன்று நேசிக்கிறாரா? I tell you, ரொம்ப முக்கியமாக பிள்ளையான ஒன்றை கத்தர் அதிகமாக நேசிக்கிறார். நேசிப்பதின் காரணத்தினால தான் திருப்ப கட்ட போகிறார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரீபில்டிங் பிகாஸ் ஹி ஹஸ் மர்சி, கிருபையினால் கட்டுங்க கிருபையினாலும் கட்டுங்கள. நீங்கள் இஸ்ரவேலுக்கு கத்தர் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ யோ மை பீப்புள், எஸ் ஃபார் அ மோமெண்ட் ஐ வாஸ் அப்செட், இதெல்லாம் ஆயிடுச்சு, பட் யோ மை பீப்புள் ஐ லவ் யூ அண்ட் யூ நோ வாட் ஐ எம் கோன் டு ரீபில்ட் யூ அகேன் அவுட் ஆஃப் லவ். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவுட் ஆஃப் லவ், அவர் என்ன நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு பெரிய நீங்கள் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்க நேசிக்கல அவங்க நேசிக்கல, ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கத்தர் உங்களை நேசிக்கிறார், நேசிப்பதனால ஹிஸ் பில்டிங் யூ. ஸோ rebuilding your identity, rebuilding because of love. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரீபில்டிங்கில் ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதாவது நிறைய பேர் வந்து கத்தர் கட்டுவார் கட்டுவார் நாளைக்கே அப்படி கட்டுவாரா? சிலர்னா கத்தர் எனக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்காருங்க, எப்போ கட்ட போகிறார்? ஐயா நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமாக இந்த ரீபில்டிங் ப்ராசஸில் கத்தர் செய்கிற காரணம், நீங்கள் ஒரு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டேமேஜ்டு குட்ஸையும் டெப்ரீஸையும் தூக்குவாங்க, தே வில் ரிமூவ் த டெப்ரீஸ், விச் மீன்ஸ் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ரப்பிஷை ரிமூவ் பண்ணுறாங்க, ரப்பிஷ் ரப்பிஷ்னுவாங்க, அதனால் என்னது எல்லா குப்பையும் உடஞ்சி போன செங்கல் கிங்கல் எல்லாம் ரிமூவ் பண்ண. கத்தர் முதல்ல உன் வாழ்க்கையை கட்ட போகிறதுக்கான அடையாளமே, ஹீ வில் ரிமூவ் ஆல் த ரப்பிஷ், ஹீ வில் ஸ்டார்ட் ரிமூவிங் த டெப்ரீஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன, கத்தர் உங்களை கட்டுறாருன்னு தெரியுன்னா முதல்ல குப்பையெல்லாம் தூக்குவார். அந்த குப்பையெல்லாம் சில மக்களும் இருப்பாங்க, அந்த குப்பையை தூக்கும்போது இந்த குப்பையோட சேர்த்து அந்த குப்பையும் போது, அப்போ கத்தர் நம்மளை கட்டுறாரு, அதனால தான் இந்த டெப்ரீஸு டேமேஜ்லாம் கத்தர் தூக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு, ஒன்ஸ் ஹி ரிமூவ்ஸ் ஆல் திஸ், ஹீ வில் ஆல்சோ வாண்ட் லே நியூ ஃபவுண்டேஷன். ஏன்னா ப்ராபப்ளி யுவர் பில்டிங் இஸ் ரைட் நவ் ஒன்லி ஒன் ஃப்ளோர் ஆர் டூ ஃப்ளோர்ஸ்,
ப்ராபப்ளி இது 6 மாடி ஆக்கணும், 10 மாடி ஆக்கணும்னா த ஃபவுண்டேஷன் வில் ஹாவ் டு கோ டீப்பர். ஸோ அந்த ப்ராசஸில் ஒன்று குப்பையை தூக்குவார், டேமேஜ் குட்ஸ் தூக்குவார், ஃபவுண்டேஷன் இன்னும் ஆழமாக போடுவார். அதனால் திடீர்னு நீங்கள் பயந்துடாதீங்க, டோன்ட் பி அப்செட் தட் தெர் ஆர் நியூ ஸ்மால் பில்டிங்ஸ் கம்மிங் அப். நோ, ப்ராப்ளி காட் இஸ் பில்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் உனக்கு. ஸோ தேர்ஸ் அ ஃபவுண்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வென் காட் ரீபில்ஸ் ஹீ வில் சேஞ்ச் தி ஆர்கிடெக்சர். அதாவது அந்த பிளான்ஸு, அந்த டிசைன்ஸ்லாம் சிலதெல்லாம் நம்ம பழைய பில்டிங் இருக்குது வேற, இது வேறு மாறும். அதனால திஸ் இஸ் அ ப்ராசஸ் விச் காட் இஸ் கோன் டேக் யூ த்ரூ. Amen. So this word, receive this word and also be ready for this process which God is going to take you through. So the rebuilding, redefinition of identity, he's going to do it because of love. Next day there is a process. Romba mukkiyam. And God says, in the rebuilding process, we need to work with God as a team. Adha romba mukkiyamaana vishayam. When God wants to do something in our life, he needs your cooperation and my cooperation. Romba mukkiyama, he needs your trust. Adha. Team na na, epome ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செய்கிறோன்னா ஒருத்தவங்க கயிறை பிடிக்கிறான், அந்த கயிறை பிடிக்கிறான் அவனை ட்ரஸ்ட் பண்ணும். டீம் வந்து ரிக்வைர்ஸ் ட்ரஸ்ட். நீங்கள் நிறைய நேரத்தில் கத்த சொல்கிறார், ட்ரஸ்ட் மீ, ஐ எம் யுவர் டீம், யுவர் ஆன் மை டீம், ஸோ ட்ரஸ்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் அ லாட். ஸோ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தா தான், ஐ வாண்ட் யூ டு ட்ரஸ்ட் மீ, அதை முடிக்கிற வரைக்கும் நான் ட்ரஸ்ட் பண்ண விட்டு கொடு. அலோவ் மீ டு ஒர்க் இன் யூர் லைஃப், அலோவ் மீ டு மூவ் இன் யூர் லைஃப். ஸோ தட்ஸ் ஓன்லி, தட் வில் ஓன்லி ஹெல்ப் மீ டு ரீபில்ட் ஃபாஸ்ட் அண்ட் ரீபில்ட் இன் அ பெட்டர் மேனர். ஸோ காட் இஸ் இன்வைட்டிங் யூ டுடே. I need some active participation. On side lende enak, I need some active participation to rebuild. Next, in the ruins mathiyila un testimony powerful ah irukum. Kadasiya katha solra pothiya, na unna kattu vippen, nee kattapaduvai, kattna peragu nee enna panuva, aadittu paadittu poi ellaradhirkiyo saatchi solva. Adha un saatchi, avar solraar paarengla. Again you will take up your timbrels and go out to dance. Ena good joy marubadiyumaga. நம்ம இந்த அகெயின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மறுபடியுமாக நீ போய் மேலே தாளத்தோடு சந்தோஷத்தோட கத்தரை ஆராதிப்பை, அங்கே டெஸ்டிமனியில் வந்து விடும். ஸோ ஒன்ஸ் யூர் ரீபில்ட், த லார்ட் இஸ் சேயிங் யூ வில் அகெயின் கம் பேக் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ் அண்ட் ப்ரைஸ் அண்ட் டெஸ்டிஃபை. ஐ வாண்ட் டெல் யூ தட்ஸ் வாட் த லார்ட்ஸ் கோட் டு டூ திஸ் மந்த். இந்த மாதம் கத்தர் அப்படி தான் பண்ண போகிறார். நம்ம லிஸ்ட் ஆஃப் டெஸ்டிமனிஸ் வாசிக்கிறவங்க, இந்த லிஸ்ட் ஆஃப் டெஸ்டிமனிஸில் உங்கள் மேலதாளத்தோடு சந்தோஷத்தோடு உங்களோட டெஸ்டிமனி எங்கள் சபையில் படிக்கும்படியாக கத்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ராமன் சொல்ல போகிறீங்க, திஸ் இஸ் ஹவு யுவர் ரீபில்டிங் ப்ராசஸ் வில் ரிசல்ட். கத்தர் சொல்கிறார், இன்றைக்கும் நான் உன்னை கட்டு வைப்பேன், நீ திரும்ப கட்டப்படுவாய். கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள், நான் திரும்ப கட்டப்படுவேன். ஐ வில் பி ரீபில்ட் அகேன். இந்த ரீபில்டிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமாக, ஹீஸ் கோன் டு ரீடிஃபைன் யுவர் ஐடென்டிட்டி, ஹீஸ் கோன் டு ரீபில்ட் பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ மோஸ்ட். தேர்ஸ் அ ப்ராசஸ். ஸோ கத்தர் சில குப்பையெல்லாம் தூக்குறாரு, டெப்ரிஸை தூக்குறாருன்னா ப்ராசஸை ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். முதல்ல உன்னை ரீபில்ட் பண்ணுற ப்ராசஸ்லே கத்தர் என்ன பண்ணுவார், தூக்குவார். ஹல்லேலூயா. நாலாவது, ஹி இன்வைட்ஸ் யூ, ஐ நீட் யுவர் கோஆப்ரேஷன். அஞ்சாவது, நீ மறுபடியுமே போய் சந்தோஷமாக ஆடி பாடி கத்தரை கொடுத்து சாட்சி சொல்ல முடியாது. இந்த மாதம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கத்தர். அதனால் லைவில் இருந்தவங்களை நல்லா கைகளை தட்டி, கமான் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் ரிசீவ். கத்தர் என்ன கட்டுறார், கத்தர் என் பிள்ளைகளை கட்டுறார். த லார்ட் இஸ் ரீபில்டிங் மை ஃபேமிலி. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் எல்லாம் நீங்கள் கட்டப்படுவீர்கள். காட் பிளஸ் யூ.